திரும்ப வீடு வந்தபோது நள்ளிரவு. காரின் ஹெட்லைட் வெளிச்சம் ரோட்டை பெருக்கி கொண்டு வர பங்களாவுக்குள் நுழையும் போது அதை அணைத்து விட்டேன். ஹரிஹரனை எழுப்பாமல் இருக்க அணைத்திருக்க வேண்டாம். ஹரியின் அரை விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. விழித்து கொண்டிருக்கிறான் போல இல்லை. விளக்கை அணைக்காமல் தூங்கி போயிருக்க வேண்டும். காரை ஷெட்டில் நிறுத்திவிட்டு மெதுவாக நடந்தேன். இதோ வானத்தில் கை நீட்டி மைய ஈஷிக்கொள்ளலாம் போல இருட்டு. இருட்டில் மணிக்கணக்காக 5 படி ஏறி பால்கனிக்கு வந்தேன். பால்கனியை கடந்து கதவை திறந்தேன். நுழைந்தேன். ஹால் விளக்கை போட்டேன். மெல்ல ஹரியின் அறைக்கு சென்றேன். திறந்தேன். பார்த்தேன். படுக்கையில் படுத்திருந்தான். விழித்து கொண்டிருந்தான். ஆனால் நகரவில்லை. என் பக்கம் தலையை கூட திருப்பவில்லை. ஆனால் அவன் கூப்பிட்டது கேட்டது. சம்பத், சம்பத், இங்க வா, மெதுவாக பேசினான். ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து உதட்டில் தனித்தனியே உச்சரித்தார் போல மிக மெல்லிசாக. பேசுவதற்கே பயப்பட்டார் போல். கதவை நன்றாக திறந்து அவன் அருகில் செல்ல புறப்பட்டேன். நில்லு, இரு சம்பத். அவன் பேசுவது மிக மெல்லிசாக இருந்தது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் கோடி பிரயத்தனம் செய்வது போல் இருந்தது. ஹரி, என்னடா? மறுபடி முணுமுணுப்பு. சத்தம் போடாத சனியனே. செருப்ப கழட்டி விட்டுட்டு கிட்ட வா ப்ளீஸ் சம்பத், சொன்னபடி பண்ணு. அவன் பேசும் விதம் வினோதமாக இருந்தது. தமிழ் சினிமாவில் கடைசி சீனில் 2வது கதாநாயகன் குண்டடி பற்பட்ட பிற்பாடு வயிற்றை பிடித்து கொண்டு முக்கி முக்கி கரகரத்த குரலில் எப்படியாவது என் தங்கைக்கு மறுவாழ்வு தா என்று பேசுவானே, அது போல. ஏன், சீக்கிரம் சம்பத் வா, செருப்ப கழட்டி வச்சுட்டு வாயேன். செருப்ப எதுக்கு கழட்டணும் புரியல. என்னமோ அவனுக்கு உடம்பு சரியில்லை, பேச்சிலேயே தெரிகிறது. இந்த சமயத்தில் வெறுப்பேற்ற வேண்டாம். செருப்பை கழட்டிவிட்டு அவன் படுக்கைக்கு சென்றேன். படுக்கையை தொட்டுடாத ப்ளீஸ், படுக்கையை தொட்டுடாத. இன்னும் அந்த குண்டடிப்பட்ட தமிழ் சினிமா குரல்தான். மல்லாக்க படுத்திருந்தான். மார்பு வரை போத்தியிருந்தான். வரி வரியாக சட்டை தெரிந்தது. அப்பா, எத்தனை வியர்வை. ராத்திரி உஷ்ணமாகத்தான் இருந்தது. எனக்கும் கொஞ்சம் வியர்த்துதான் இருந்தது. ஆனால் ஹரிக்கு முகம் முழுக்க வியர்த்து தலையணையெல்லாம் மலேரியாவா என்ன? நனைந்து திட்டு திட்டாக ஈரம். என்னடா ஹரி, பாம்பு என்றான். பாம்பா, மை காட், எங்கடா கடிச்சது, எப்படா? ஷட்டப் என்றான். முணுமுணுத்தான். ஹரி, கேள்டா. அவன் அருகே சென்று அவன் தோளை தொட்டு சொன்னேன். பாம்பு கடிச்சா உடனே ஏதாவது செய்யணும். எங்கடா கடிச்சது சொல்லுடா. அப்படியே அசையாமல் கிடந்தான். வலி தாங்காமல் அமுக்கி பிடித்து கொண்டிருந்திருக்கவன் மாதிரி. இன்னும் கடிக்கலடா என்றான் மெதுவாக. இன்னும் இல்ல, என் வயத்து மேல படுத்துக்கிட்டு இருக்கு, தூங்குறது. சட்டென்று நான் பின்வாங்கினேன். ஆமா, கட்டுவிரியன். என்னது? நான் அவன் வயிற்றின் மேலிருந்த போர்வையை பார்த்தேன். உள்ளே என்ன இருக்கிறது என்று சொல்ல முடியாதபடி கசங்கி இருந்தது. எனக்கு திக் திக் என்று மார்பில் இதயம் குத்த ஆரம்பித்து விட்டது. என்னடா சொல்ற, வயத்துல ஒரு கட்டுவிரியன் பாம்பு கிடக்குதா? ஆமாண்டா, சத்தியம். எப்படா, எப்படி அங்க வந்து படுத்துக்குச்சு? கேட்டிருக்க கூடாதுதான். அந்த வியர்வை, அவன் கண்களில் அந்த பயம், அவனை பேசாமல் இரு என்று சொல்லி இருக்க வேண்டும். படிச்சுக்கிட்டு இருந்தேன், மெதுவாக பேசினான். மிக மிக மெதுவாக ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிச்சு கவனமாக வெளிப்படுத்தி வயிற்றில் ஒரு தசையும் அசையாதபடி மெல்ல மெல்ல மல்லாக்க படுத்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். மார்ல புஸ்தகத்துக்கு பின்னால ஏதோ குறுகுறுன்னுது. என்னடான்னு பார்த்தா இந்த பாம்பு மெதுவா பைஜாமா மேல ஊர்ந்துட்டு இருக்கு. சின்னது, 10 இன்ச்சு தான் இருக்கும். எனக்கு சகலமும் நின்று போச்சு. அப்படியே உறைஞ்சிட்டேன். அது மேலே ஏறி போயிடும் நினச்சிக்கிட்டு. ஹரி கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தான். அவன் கண்கள் அந்த இடத்தில் நோக்கின. பேசும்போது வயிற்றுப்பாகத்தில் சலனம் ஏற்படக்கூடாதே என்று அவன் கவலை தெரிந்தது. போர்வையில் ஒரு மடிப்பு இருந்தது. அதுக்குள்ளே சட்டுன்னு பூந்துடுச்சு. அவன் சொல்வது சரியாக கேட்காமல் அருகில் குனிந்து கேட்க வேண்டியிருந்தது. உள்ளே இருக்குடா, இன்னும் இருக்குடா. பைஜாமா வழியா என் வயிற்று பக்கம் வந்து அந்த பக்கம், அது நகரல, வயிற்றுல காட்டிய இடத்துல அப்படியே இருக்கு. தூங்கி போயிடுச்சோ என்னவோ. அப்பா, உனக்காக காத்து காத்து. மெல்ல விழிகளை மட்டும் உயர்த்தி என்னை பார்த்தான். எப்படா இது, மணிக்கணக்கில் ஆச்சு என்றான் மெல்லிசாக. எத்தனை நேரமா இப்படியே கிடந்திருக்கேன் தெரியுமா? முடியலடா, இருமல் வந்துடும் போல இருக்குடா. சம்பத், ஏதாவது செய்யடா. திகிலில் யோசித்தேன். அவன் சொன்னது நிச்சயம் சாத்தியமே. எஸ்டேட் காடு, தனியான வீடு, கட்டுவிரியன் பாம்பு இந்த பிரதேசத்தில் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஓ மை காட், என்ன செய்வது? ஹரி இதுவரை தப்பித்திருக்கிறான். இதுவரை கடிக்கவில்லை கட்டுவிரியன். கடித்த மாத்திரத்தில் ஆல் க்ளோஸ். இந்த வங்காள பகுதியில் உலாவும் பாம்புகளுக்கு அவ்வளவு விஷம். ஆல்ரைட் ஹரி, நானும் முணுமுணுக்க துவங்கிவிட்டேன். நகராத, இனிமே பேசாத, அவசியமில்லாம பேச வேண்டாம். அது பயப்டாதான் கடிக்கும். ஏதாவது செய்யற, இரு.
மெதுவாக நடந்து வந்து சமையலறைக்கு போய் ஒரு சின்ன கூர்மையான கத்தி கொண்டு வந்தேன். அதை மடக்கி பேண்ட் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டேன். நான் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் அவன் ஏதாவது இருமி அல்லது நகர்ந்து அது கடித்து எழுந்துவிட்டால் உடனே கடித்த இடத்தில் கத்தியால் வெட்டி விஷத்தை உறிஞ்சி துப்புவதற்கு இருக்க வேண்டும் தயாராக. மறுபடி பெட்ரூமுக்கு வந்தேன். ஹரி அப்படியே கிடந்தான், அசைவில்லாமல், மூஞ்சியெல்லாம் வியர்வை. நான் அறைக்குள் நடக்கையில் அவன் கண்கள் என்னுடன் வந்தன. என்ன செய்ய போகிறான் என்கிற பயம் அவன் கண்களில் தெரிந்தது. நான் அவன் அருகில் சென்றேன். என்ன செய்வது எனக்கு தோன்றவே இல்லை. என் கைகள் நடுங்கின. அவன் காதருகில் சென்று கிசுகிசுத்தேன். ஹரி, போர்வைய மெல்ல பூ மாதிரி எடுத்துடுறேன், முதல்ல அதை பார்க்கலாம், என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம், கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாம பார்க்கறேன். முட்டாள், அவன் உச்சரிப்பில் கோபமில்லை. ஒவ்வொரு வார்த்தையையும் ரொம்ப கவனமாக, மெதுவாக, மெலிதாகத்தான் பேசினான். அவன் கோபம் கண்களின் ஓரத்தில் மட்டும் தெரிந்தது. லைட்டை பார்த்து அது பயந்துடும். போர்வைக்குள்ள இருட்டா இருக்கு, இல்லைன்னா சட்டுன்னு போர்வை விளக்கிட்டு அது கடிக்கிறதுக்குள்ள சட்டுன்னு அதை தள்ளி விட்டுறேன்டா. என் குரலிலேயே அதை செய்கிற நம்பிக்கை இல்லை. ஏய், ஒரு டாக்டரை கூப்பிடேண்டா என்றான். என்னை முறைத்து கொண்டே, டாக்டர், ஆமாண்டா, அதான் டாக்டர் சின்னாவை கூப்பிடுறேன். நான் உடனே மெதுவாக ஹாலுக்கு அடிமேல் அடி வைத்து அந்த பழைய டெலிஃபோனை அடைந்து அழுக்கு டைரக்டரியை பார்த்து டாக்டர் சின்ஹாவின் நம்பரை தேடி டெலிஃபோனை எடுத்து அதன் தலையில் தட்டு தட்டி, ஆப்ரேட்டர், ஆப்ரேட்டர் என்றேன். பொறுமையற்று, நம்பர் ப்ளீஸ், டாக்டர் சின்ஹாவின் நம்பரை சொல்லி அவசரம் சீக்கிரம் என்றேன். டாக்டர் சின்ஹா, நான் சம்பத்குமார் பேசுகிறேன். ஹலோ ஷம்பத், என்ன இந்த நேரத்தில் தூங்கலையா நீங்க? டாக்டர், நீங்க உடனே வரணும், கட்டிவிரியன் கடிச்சதுக்கு சீரம் கொண்டு வாங்க. யாரை கடிச்சது? அந்த கேள்வி என் காதில் வெடித்தது. இல்லை இல்லை, இன்னும் ஒருத்தரையும் கடிக்கல, ஹரிஹரன், அவன் படுத்துட்டு இருக்கான். ஒரு பாம்பு அவன் போர்வைக்குள்ள புகுந்து வயிற்றுக்கு மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கு. 3 செகண்டுக்கு மௌனம். அதன் பின் டாக்டர் சின்ஹா மெதுவாக, பதட்டமின்றி, அவனை அப்படியே அசையாம இருக்க சொல், பேசவே கூடாது, தெரியுதா என்றார். தெரிகிறது, உடனே வர. டெலிபோனை வைத்துவிட்டு ஹரிஹரனிடம் சென்றேன். அவன் கண்கள் நான் வருவதை தொடர்ந்தன. டாக்டர் சின்ஹா வரார், அசங்காம அப்படியே படுத்திருக்க சொன்னார். வேற என்ன செஞ்சிட்டு இருக்கேன்னா, என்ன மனுஷன்டா, இதை பாரு ஹரி, பேசக்கூடாது, ரெண்டு பேருமே பேசக்கூடாது, நீ தானே வாயை மூடிக்க முதல்ல என்றான் எரிச்சலுடன். அவன் வாயோரம் சற்று துடிக்க ஆரம்பித்து விட்டது. நெர்வஸ் ஸ்டிக் என்பார்களே அதுபோல. பேச்சை நிறுத்தின பிற்பாடும் அந்த துடிப்பு நிற்கவில்லை. நான் என் கைக்குட்டியை எடுத்து மெதுவாக அவன் முகத்தின் கழுத்தின் வியர்வையை விட்டேன். துடைக்கும் போது அவன் துடைத்து வாய்ப்பக்கம் இன்னும் துடிப்பதை உணர்ந்தேன். பாவம், எத்தனை நேரம் அப்படியே இருப்பான் சித்திரவதை. இருமக்கூடாது, தும்மக்கூடாது, நகரக்கூடாது. சமையல் அறைக்கு சென்று ஐஸ் பெட்டியை திறந்து ஐஸ் கட்டியை உடைத்து ஒரு துண்டில் சுற்றி கொண்டு வந்தேன். அதை அவன் நெற்றி மேலே வைத்தேன். கொஞ்சம் உன்னை நிதானப்படுத்தும் என்றேன். வேண்டாம், எடுத்துடு, இருமல் வரும் போல இருக்கு என்றான் நெற்றியை சுருக்கி கொண்டு. மறுபடி வாய்ப்பக்கம் துடிக்க ஆரம்பித்து விட்டது. அதிக நேரம் இவனால் ஸ்திரமாக இருக்க முடியாது. எங்க இந்த டாக்டர் கிழம்? ஜன்னலின் வழியாக டாக்டரின் கார் வெளிச்சம் தெரிய நான் அவரை சந்திக்க வாசற்பக்கம் போனேன். எப்படி இருக்கு என்றார் டாக்டர் உள்ளே நடந்து கொண்டே. எங்க அவன், எந்த ரூம்? ஹாலில் தன் பையை வைத்துவிட்டு என் பின்னே ஹரியின் அறைக்கு வந்தார். வயசானவர்தான், பிசுறு பிசுறாக நரைத்த தலை, தீர்க்கமான மூக்கு. முன்ஜாக்கிரதையாக பாத்ரூம் ஸ்லிப்பர் போட்டுக்கொண்டு வந்திருந்தார். படிய படிய கவனமாக பூனை போல நடந்தார். ஹரி அவரை கண் ஓரத்தில் பார்த்தான். அவர் ஹரியின் அருகே வந்து புன்னகை செய்தார். இதை பாரு ஹரிஹரன், நான் வந்துட்டேன், கவலையே படாத, கொஞ்சம் பொறு, டாக்டர் சின்ஹாட்ட எல்லா பொறுப்பையும் விட்டுடு என்று சொல்லிவிட்டு, சம்பத் கொஞ்சம் வரீங்களா என்று ஹாலுக்கு நடந்தார். நான் அவர் பின் சென்றேன். முதல்ல அவனுக்கு கொஞ்சம் சீரம் இன்ஜெக்ஷன் கொடுத்துடணும், அசங்காம இன்டர்வீனஸ்ல கொடுத்தாகணும். ஆனா அதை நான் ரொம்ப கவனமா கொடுத்தாகணும், அவன் சிணுங்க கூடாது. அவர் தன் பையை திறந்து இன்ஜெக்ஷன் சாதனங்களை எடுத்தார். சமையலறைக்கு சென்று ஊசியை ஸ்டெர்லைஸ் செய்தோம். சிரிஞ்சில் ஊசியை பொருத்தி ஒரு சின்ன பாட்டிலின் ரப்பர் மூடிக்குள் குத்தி அதனுள் இருந்த மஞ்சள் திரவத்தை ஜிவ்வென்று உறிஞ்சி கொண்டார். ஊசியை என்னிடம் கொடுத்தார். வச்சுக்க, நான் கேட்கிற வரைக்கும். பையை எடுத்துக்கொண்டார். இருவரும் ரூமுக்கு திரும்பி வந்தோம். கண்களை பெரிசாக விழுத்து கொண்டிருந்தான். டாக்டர் ஹரி அவன் அருகில் சென்று அவன் கையை ஏதோ ஒரு அபூர்வமான 16ஆம் நூற்றாண்டு வஸ்துவை போல் எடுத்து சட்டையை மடக்கி கட்டில் மேல் படாமல் மெல்ல சொன்னார். ஹரிஹரன், உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்க போறேன், சீரம், சின்ன குத்து தான், அசக்காம இருங்க, அசையாம இருங்க, வயித்துல தசைகளை குறுக்கிடாதீங்க, அப்படியே தொளதொளன்னு இருக்கட்டும் என்ன? ஹரி என் கையில் சிரிஞ்சை பார்த்தான். டாக்டர் சின்ஹா சிவப்பாக ஒரு ரப்பர் குராயை எடுத்தவர் எழுந்து அவன் புஜத்தில் சுற்றி இருக்கினார். முடிச்சு போட்டு கட்டினார். முன் கையில் ஒரு இடத்தில் பஞ்சால் ஸ்பிரிட் தடவினார். என் கையில் இருந்த ஊசியை வாங்கி கொண்டார். அதன் சிரிஞ்சில் கோடுகளை ஒரு கண்ணை குறுக்கி கொண்டு பார்த்து,
பளிச்சென்று கொஞ்சம் மஞ்சள் மருந்தை ஊசி முனை வழியாக பீச்சி பார்த்தார். நான் சலனமற்று பார்த்து கொண்டிருந்தேன். ஹரியும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். முகமெல்லாம் வியர்வை, ஏதோ வெண்ணையால் பளபளவென்று மேக்கப் போட்டார் போல் தெரிந்தது. தலையணையெல்லாம் வழிந்திருந்தது. ஹரியின் கையில் இரத்த குழாய் புடைத்து நீளமாக தெரிந்தது. ஊசியை தோலுக்குள் நுழைத்து இரத்த குழாயை நெருடினார். ஹரி மேலே பார்த்து கண்ணை மூடிக்கொண்டான். நகரவில்லை. எனக்கு உடம்பை பயம் ஒரு உருவு உருவிவிட்டது. இன்ஜெக்ஷன் முடிந்ததும் டாக்டர் சின்ஹா ஹரியின் காதருகில் வந்து, இப்ப அது கடிச்சாலும் உண்ணாகாது, அதுக்காக நகர்ந்துடுறாத, இதோ வர வந்துடுறேன். அவர் பையை எடுத்துக்கொண்டு அறைக்கு வெளியே வர நான் அவர் பின் தொடர்ந்தேன். இப்ப பயமில்லையா டாக்டர் என்றேன். சொல்ல முடியாது, மருந்து கொடுத்துட்டீங்களே. டாக்டர் குள்ளமாக இருந்தார். தன் தாடையை வருடி கொண்டார். இந்த சீரம் அவனை காப்பாத்தும்னு நிச்சயமா சொல்ல முடியாது. காப்பாத்தலாம் காப்பாத்தாமலும் இருக்கலாம். வேற என்னமோ செய்ய நம்மால முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மெதுவாக வராண்டா பக்கம் வந்தார். கதவு சாத்தியிருந்தது. ஜன்னல் வழியாக வெளியே கரிய மேகத்தை பார்த்தார். சட்டுன்னு போர்வை நீக்கிட்டு பாம்பு கடிக்கிறதுக்குள்ள தள்ளிடலாமா? கூடவே கூடாது. அந்த ரிஸ்க் நாம எடுக்கக்கூடாது. அவர் பேச்சில் நிர்ணயம் இருந்தது. சற்று கீச்சு குரல் கேட்டது. அவனை இப்படியே விட்டுறதா? ஏற்கனவே கொஞ்சம் நெர்வஸ் ஆயிட்டான். ப்ளீஸ் மிஸ்டர் ஷம்பத், ப்ளீஸ் என்னை அவசரப்படுத்தாதீங்க, கொஞ்சம் யோசிக்க விடுங்க. அவர் தன் நெற்றியை கைக்குட்டையால் துடைத்து கொண்டார். நெற்றி சுருங்கி இருந்தது. உதட்டை கடித்து கொண்டார். பாருங்க, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பாம்புக்கு படுத்துக்கிட்டு இருக்க வாக்கிலேயே மயக்க மருந்து கொடுக்கணும். நல்ல ஐடியாதான். அவ்வளவு பத்திரமானது இல்ல. பாம்புக்கு ரத்த சூடு கிடையாது. மயக்க மருந்து அவ்வளவு வேகமா வேலை செய்யாது, சரியாவும் வேலை செய்யாது. ஆனா தற்சமயம் இது ஒண்ணுதான் செய்ய முடியும். வேற எதுவும் இல்லையே. ஈத்தர் உபயோகிக்கலாம், இல்ல குளோரோஃபார்ம். யோசித்து கொண்டே பேசினார். எது என்றேன். குளோரோஃபார்ம், சாதாரண குளோரோஃபார்ம், அதுதான் உத்தமமானது. இதோ பாருங்க. என்னை பால்கனிக்கு இழுத்து சென்றார். என் வீட்டுக்கு கார் எடுத்துட்டு போங்க, நான் அதுக்குள்ள பையனுக்கு டெலிபோன் பண்ணி அலமாரியை காட்ட சொல்றேன். இதுதான் அலமாரி சாவி. ஒரு பாட்டில் குளோரோஃபார்ம் எடுத்துக்கோங்க. பாட்டில் மேல சிவப்பான லேபிள் இருக்கும், குளோரோஃபார்ம்னு எழுதியிருக்கும். நான் இங்கே இருக்கேன், அவரை பார்த்துக்கிறேன். நீங்க சீக்கிரம் போயிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. மிக வேகமாக ஓட்டினேன். ஒரு குளோரோஃபார்ம் சீசாவுடன் திரும்பி வந்தேன். டாக்டர் அவசரமாக வந்து என்னை சந்தித்து, கொண்டு வந்துட்டீங்களா? குட் குட். இப்பதான் ஹரிஹரன்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். சீக்கிரம், அவரால் அதிக நேரம் அப்படி படுத்திருக்க முடியாது, நகர்ந்துருவார்னு பயமா இருக்கு என்றார். இரண்டு கைகளாலும் பாட்டிலை பிடித்து கொண்டு அவர் பின் சென்றேன். ஹரி அப்படியேதான் கிடந்தான். முகம் விளறி போயிருந்தது. கண்கள் என்னை ஓரம் இரண்டு கைகளாலும் பாட்டிலை பிடித்து கொண்டு அவர் பின்னாடி சென்று நான் அவனை பார்த்து புன்னகைத்து கட்டை விரலை உயர்த்தி காட்டினேன். அவன் கண்ணை மூடிக்கொண்டான். டாக்டர் சின்ஹா தரையில் அருகில் உட்கார்ந்தார். இன்ஜெக்ஷன் குத்தும் போது உபயோகித்த ரப்பர் குழாயை எடுத்துக்கொண்டார். காகிதத்தால் ஒரு புனல் செய்து கொண்டார். அதை ரப்பர் குழாயின் ஒரு மூலையில் பொருத்தினார். மெதுவாக ஹரியின் வயிற்றுப்புறத்தில் போர்வையின் முறையை சன்னமாக சாமர்த்திய விரல்களால் தொட்டு இழுத்தார். மிக சன்னம். அவர் விரல்களோ போர்வையோ நகர்வதே தெரியவில்லை. வெற்றி. போர்வைக்கு அடியில் ஒரு சின்ன இடைவெளி செய்து கொண்டு விட்டார். ரப்பர் குழாயை எடுத்து அதன் மறுமுனையை அதனுள் சொருகி படுக்கையோடு படுக்கையாக அதை செலுத்தினார். ஒரு சில இன்ச்சுகள் நகர்வதற்கு எத்தனை நேரம்? குழாய் நகர்வதாகவே தெரியவில்லை. அத்தனை மெல்ல. 20 நிமிஷமா 40 நிமிஷமா குழாய் உள்ளே செல்வது என்னவோ தெரிந்தது. போர்வைக்கு வெளியே இருந்த பாகம் மெல்ல குறைந்து கொண்டிருந்தது. ஆனால் பாம்பு எந்தவித சலனமும் உணர்ந்திருக்க முடியாது. டாக்டர் சின்ஹாவுக்கே வேர்த்து விட்டிருந்தது. நெற்றியில் மேல் உதட்டில் எல்லாம் வியர்வை முத்துக்கள். அவர் கைகள் மட்டும் நடுங்காமல் இருந்தன. கண்கள் எப்போதும் ஹரியின் வயிற்றுப்பகுதி போர்வையையே கவனித்துக் கொண்டிருந்தன. நிமிராமல் கை நீட்டி என்னிடம் குளோரோஃபார்ம் கேட்டார். கண்ணை மூடி திருகி திறந்து சீசாவை அவர் கையில் பதிய வைத்து கொடுத்தேன். என்னை கிட்ட வரும்படி சொன்னார். படுக்க பூரா குளோரோஃபார்ம் வச்சு நனைக்க போறேன், ரொம்ப சில்லுன்னு இருக்கும், அதுக்கு தயாரா இருக்கணும், உடம்பு நடுங்க கூடாது, நகர்த்த கூடாது, அவங்கிட்ட சொல்லிடு என்றார். நான் ஹரிஹரனிடம் குனிந்து சொன்னேன். ஆரம்பிக்க சொல்லேண்டா என்றான். ஆரம்பிக்க போறார், ரொம்ப சில்லுன்னு இருக்கும். மை காட், ஏதாவது பண்ணுங்க, சீக்கிரம் செஞ்சு தொலைங்க. முதல் தடவையாக அவன் குரல் சற்று உயர்ந்தது. சின்ஹா சட்டென்று நிமிர்ந்து பார்த்தார். 2-3 செகண்ட் மறுபடி தன் வேலையை துவக்கினார். சின்ஹா பேப்பர் புனலில் 1-2 சொட்டு குளோரோஃபார்ம் ஊற்றினார். மெல்ல அது ரப்பர் குழாய் வழியாக உள்ளே வடியும் வரை காத்திருந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றினார். காத்திருந்தார். ரூம் பூரா குளோரோஃபார்ம் வாசனை கும் என்று பரவ எனக்கு சின்ன வயசில் செய்து கொண்ட டான்சில்ஸ் ஆபரேஷன் ஞாபகம் வந்தது. வெண்மையுடை நர்ஸ்கள், டாக்டர்கள், நீளமான வெள்ளை மேஜை, 1-2 எண்ணுப்பா என்று யாரோ சொன்னது, மெலிதான வாந்தி உணர்ச்சி. சின்ஹா இப்போது சீராக புனலில் ஊற்றி கொண்டிருக்க பேப்பர் புனலில் மீது குளோரோஃபார்ம் ஆவி மெல்லதாக நடனமாடியது. பாட்டிலில் மிச்ச அளவை பார்த்து இன்னும் கொஞ்சம் புனலில் ஊற்றிவிட்டு என்னிடம் பாட்டிலை திருப்ப கொடுத்து விட்டார்.
மெது மெதுவாக ரப்பர் குழாயை போற்றியிருந்த அடியிலிருந்து உருவி வெளியே எடுத்து விட்டார். நிமிர்ந்தார், நின்றார். அந்த செயலின் ஆயாசம் டாக்டரிடம் தெரிந்தது. களைத்திருந்தார். 15 நிமிஷம் பார்க்கலாம், ஒருவித ஜாக்கிரதைக்குத்தான். குரலில் நான் ஹரியின் அருகில் சென்று 15 நிமிஷம் காத்திருக்க போறோண்டா, எதுக்கும் ஒரு பத்திரத்துக்கு தான், இப்பவே கூட அது மயங்கி போயிருக்கும் என்றேன். திறந்து பாரு, இறைச்சலா பேசினான். கடவுளே என்று மறுபடி சின்ஹா அவனை மிக கடுமையான கோபத்துடன் முறைத்தார். ஹரியின் வாய் ஓரம் மறுபடி துடிக்க ஆரம்பித்தது. நான் கைக்குட்டை எடுத்து அவன் ஈர முகத்தை துடைத்து விட்டேன். நெற்றியை தடவி கொடுத்தேன். பொருடா, இன்னும் கொஞ்சம் பொறு என்றேன். காத்திருந்தோம். டாக்டரும் நானும் படுக்கை அருகில் நின்று கொண்டு சின்ஹா வெளியில் மேகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருக்க அந்த பார்வையிலேயே சும்மா இரு என்று அதட்டல் இருந்தது. சும்மாரு, இவ்வளோ தூரம் உயிர் விட்டோம், இன்னும் கொஞ்சம் தான், இந்த சமயத்துல ஏதாவது செஞ்சு எல்லாத்தையும் கெடுத்து வைக்காத என்று அதட்டல். ஹரியின் வாயோரம் இன்னும் துடித்து கொண்டிருந்தது. வியர்வை, கண்ணை மூழுகிறான், திறக்கிறான், என்னை பார்க்கிறான், போர்வையை பார்க்கிறான், மேலே உத்திரத்தை பார்க்கிறான், மறுபடி என்னை பார்க்கிறான். சின்ஹாவை மட்டும் பார்க்கவே இல்லை. இருந்தும் சின்ஹா எப்படியோ அவனை கட்டிப்பிடித்து வைத்திருந்தவர் போல தோன்றியது. குளோரோஃபார்ம் வாசனை மூக்கை துளைத்தது. ஆனால் என்னால் அறையை விட்டு விலக முடியவில்லை. யாரோ ஒரு பெரிய பலூனை ஊதிக்கொண்டே இருப்பது போல் உணர்ந்தேன். பெருசாகி பெருசாகி வெடிக்கப் போகிறது. விட்டு செல்ல மனம் வரவில்லை. கடைசியில் சின்ஹா திரும்பினார், தலையாட்டினார். அவர் ரெடி. நீ படுக்கைக்கு அந்த பக்கம் போய் போர்வையின் ஒரு பக்கத்தை பிடிச்சுக்க. நில்லு. மெல்ல இரண்டு பேரும் சேர்ந்து போர்வையை விளக்கலாம். ஆனா மெதுவா, மெல்ல, ரொம்ப மெல்ல, அசங்காம. என்ன ஹரி, கொஞ்சம் அசையாம இரு என்று சொல்லிவிட்டு படுக்கையின் அந்த பக்கம் சென்றேன். சின்ஹா எனக்கு எதிரில் நிற்க இருவரும் போர்வையை மெதுவாக நீக்க ஆரம்பித்தோம். ஹரியின் மேல் படாமல் படுக்கையிலிருந்து சற்று தள்ளி நின்று சற்று முன்பக்கம் குனிந்து உள்ளே ஏதாவது தெரியுதா என்று பார்க்க முயற்சி பண்ணி குளோரோஃபார்ம் நெடி குமட்டியது. மூச்சை அடக்கி பார்த்தேன். அதிகம் அடக்க முடியாமல் போன போது லேசாக மூச்சு விட்டேன். நெடி. இப்போது ஹரியின் மார்பு தெரிந்தது. அவன் அணிந்திருந்த பட்டை போட்ட சட்டையின் பட்டன்கள் ஒவ்வொன்றாக தெரிந்தன. பட்டன் பல பலவென்று இருந்தது. அப்புறம் அவன் சட்டை மேல் முடிச்சு போட்டு இருக்கியிருந்த பைஜாமாவின் நாடா தெரிந்தது. அதிலும் பட்டன், பல 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 பட்டன். சி, பட்டனை பத்தி யோசிக்க வேண்டிய சமயமா இது. ஆனால் அவன் வயிற்றின் மேல் பாம்பு எங்கே? அவன் வயிற்றின் மேல் அந்த பைஜாமா பட்டனை தவிர வேறு எதுவும் இல்லை. போர்வையை கொஞ்சம் வேகமாகவே விலக்கினோம். அவன் கால் தெரிந்தது, பாதங்கள் தெரிந்தன. போர்வை முழுவதும் விலகி தரையில் விழுந்தது. நகராதே என்றார் டாக்டர். நகராத ஹரி என்று சொல்லி ஹரியின் பக்கவாட்டில் கால்களுக்கு கீழே எல்லாம் எட்டி பார்த்தார். ஜாக்கிரத, எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருக்கோம், பைஜாமுக்குள்ள பூந்துட்டு இருக்கலாம், ஜாக்கிரத என்றார் டாக்டர். இதை கேட்டதும் ஹரி சட்டென்று தலையை தூக்கி தன் காலை பார்த்தான். முதல் தடவை நகர்ந்திருக்கிறான். திடீரென்று எழுந்தான். படுக்கை மேல் நின்றான். இரண்டு கால்களையும் உதறி உதறி பார்த்தான். பைஜாமுகாவுக்குள்ளிருந்து பாம்பு அவனை கடித்திருக்க வேண்டும் என்றுதான் நினைத்தோம். டாக்டர் தன் பெட்டியிலிருந்து கத்தியை எடுத்து விட்டார். ஹரி உதறுவதை நிறுத்திவிட்டான். படுக்கையை பார்த்தான். இல்லை என்று கத்தினான். சின்ஹா நிமிர்ந்தார். அலறி படுக்கையை பார்த்தார். அப்புறம் ஹரியை பார்த்தார். ஹரிக்கு ஒன்றுமில்லை. எதுவும் கடிக்கவில்லை அவனை. எதுவும் கடிக்கப் போவதில்லை அவனை. அவன் இறந்து போக மாட்டான். எல்லாம் சரியாகிவிட்டது. எல்லாம் இருந்தும் மூவரும் பேஸ்தடித்தார் போல் நின்றோம். மிஸ்டர் ஹரி, நிஜமாவே அத முதல்ல பார்த்தீங்களா என்றார் டாக்டர். அவர் குரலில் சற்று கேலி இருந்தது. இல்ல, கனவு ஏதாவது கண்டீங்களா? டாக்டரின் நெற்றியில் இன்னும் வியர்வை, கண்களில் அடிபட்ட தன்மை. ஹரி படுக்கை மேல் நின்று கொண்டு டாக்டர் சின்ஹாவை முறைத்தான். நான் என்ன பொய் சொன்னேன்னு சொல்றீங்களா என்று இறைந்தான். ஆமா, மை காட், நான் பொய்யா சொல்றேன்? அடே டாக்டர் கிழவா, கேளு, நான் சொன்னது பொய் இல்ல. பாம்பு வந்தது, என் மேல ஊர்ந்தது, நான் பார்த்தேன்டா. பின்ன எதுக்கு ஊசி குத்திக்கிறேன்? எதுக்கு இத்தனை நேரம் அப்படியே அசங்காம கிடந்தேன்? எனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியம் நான் சொல்றேன், பெங்காலி கிழவா. ஏய், ஷட்டப் ஹரி என்று இறைந்தேன். கெட்ட வார்த்தைகள் உபயோகிக்க ஆரம்பித்து விட்டான். டாக்டர் சின்ஹா அந்த அறையில் இருவரும் இல்லாத மாதிரி வெளியே வந்தார். டாக்டர், ரொம்ப பிரமாதமா செயல்பட்டீங்க. நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்றேன். உங்க ஃப்ரெண்டுக்கு ரெஸ்ட் தேவை. அவர் பார்க்க வேண்டியது வேற ஒரு டாக்டரை என்று என்னை பார்க்காமல் காரில் ஏறி அதன் இன்ஜினை கிளப்பி புறப்பட்டு இருட்டில் மறைந்தார்.